ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் தியானத்திற்கான தலைப்பு சுத்த இருதயம். இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 51 சங்கீதம் 10 வசனத்தின் முதல் பகுதி. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சுத்த இருதயம். இவ்வசனம் தாவீது ராஜா தன் தவறை உணர்ந்து கடவுளிடம் இரக்கத்திற்காக கெஞ்சும் போது எழுதப்பட்டது. தேவன் விரும்பும் சுத்த இருதயத்திற்கு தன்னை முற்றிலும் ஒப்படைத்தவராக அவர் காணப்படுகிறார். வேதத்தின் அடிப்படையில் நமது இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று பார்ப்போமா? எரேமியா 17:9 கூறுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. திருக்கு என்ற சொல் ஆங்கிலத்தில் டிசீட்ஃபுல் என்று வருகிறது. அதற்கு வஞ்சகம் மிக்க, சூழ்ச்சி மிக்க, தந்திரமுள்ள, ஏமாற்றுகிற ஒன்று என்று அர்த்தமாம். பிரசங்கி 9:3 மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது என்று சாலமோன் ஞானி கூறுகிறார். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது என்று கர்த்தரே உரைக்கிறார். நம்முடைய இருதயம் இன்று எப்படிப்பட்டதாயிருக்கிறது? இதில் கூறப்பட்ட திருக்கு நம்மில் காணப்படுகிறதா? தீமையால் நிறைந்திருக்கிறதா அல்லது பொல்லாததாயிருக்கிறதா? இன்று தேவ சந்நிதியில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? இப்படிப்பட்ட கேடுள்ள இருதயம் நம்மில் காணப்பட்டால் அதை அப்படியே கடவுளிடம் கொடுக்கும் போது அதை முற்றிலும் சுத்தமாக மாற்ற அவர் வல்லமை பொருந்தினவராக இருக்கிறார். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் கூறுகிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும், பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் கர்த்தர். ஆனால் அக்காலத்திலே வாழ்ந்த நோவாவிற்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. ஏனென்றால் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார். அது மட்டுமல்ல, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டும் இருந்தார். நோவாவின் காலத்தை பார்க்கிலும் அதிக அக்கிரமம் நிறைந்த நாட்களில் வாழும் நம் நிலை இன்று எப்படிப்பட்டதாயிருக்கிறது? கர்த்தரின் கிருபைக்கு தகுதியுடையவர்களா இருக்கிறோமா? வேதம் கூறுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்றும், சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற கடவும் என்று. இதன்படி நடக்க தேவனை தரிசிக்க தயாரா? ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று கர்த்தர் கூறுகிறார். இப்படி நாமும் மாற நம் இருதயத்தை மனமுவந்து ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போமா? ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, அப்பா, இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் இருதயத்தை உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. நாங்கள் தியானித்தது போல எங்கள் இருதயத்தில் அசுத்தம் காணப்படுமானால் உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தம் கொண்டு எங்களை சுத்திகரியும் தேவனே. சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.